எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க நம்ம நீங்கள் இதனால் வந்துட்டு கூகுள் கிளாஸ் ரூம் பற்றி பார்க்க போகிறோம் கூகுள் கிளாஸ் ரூமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஆன்லைனில் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க கூகுள் கிளாஸ் ரூமில் வந்துட்டு உன்னால் கண்டக்ட் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஸ்டாஃப்க்கும் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்துட்டு மெட்டீரியல் ஷேர் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோவில் கூகுள் கிளாஸ் ரூம் பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை வந்துட்டு ஃபைனலாக டெஸ்ட்டு வரைக்கும் எப்படி எடுத்துட்டு போய் நம்ம ஈஸியாக கிரேட் முதற்கட்டும் நம்ம எப்படி அவலுவேஷனெலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிற வந்துட்டு தெளிவாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் வாட்ஸ்அப் டெலிகிராமெலாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க பட் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகலை சில பேர் வந்து டெலிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுள் கிளாஸ் ரூம் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு இதை எப்போ எடுத்து பார்த்திங்கனா அந்த மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஈஸியாக வந்துட்டு சாப்டர் வைஸாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்க முடியும் ஸோ அதை பற்றி வந்துட்டு தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்திங்கனா கூகுள் கிளாஸ் ரூம் வந்துட்டு பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் வந்து ஒரே வீடியோவில் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரொம்பவே சிம்பிள் ஈஸியாக யாராக இருந்தாலுமே புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ரெண்டு வீடியோ பிரிச்சு போட்டிருக்கேன் இந்த வீடியோ கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோ இருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃபஸ்ட் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு ரொம்ப பேசிக்கல் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டரில் கூகுள் கிளாஸ் ரூம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக சொல்கிறேன் மொபைலையும் சேம் ப்ராசஸ் தான் கம்ப்யூட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் ஓகே நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோமோ ஏதோ ப்ரௌசரில் வந்துட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா நிறைய ஆப்ஸ் இருக்கும் இல்லையா இதில் அப்படியே கீழே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கும் இங்கே ஸோ அந்த கிளாஸ் ரூமை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாக கூகுள் கிளாஸ் டேரெக்ட் ஆயிரும் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் கூகுள் சர்ச்சில் வந்துட்டு கூகுள் கிளாஸ் ரூம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும் நீங்கள் அதை கிளிக் கொடுத்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம் உங்களுக்கு அந்த கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும் புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும் வந்து நீங்கள் நோ கிளாஸஸ் இயர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது நம்ம எதுவுமே கிளாஸஸ்லாம் எதுவுமே கிரியேட் பண்ணல ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் அந்த இடத்துல ப்ளஸ் ஐ கண்ட் இல்லைங்களா ஸோ இந்த ப்ளஸ் ஐ கொடுத்தீங்கன்னா ஜாயின் கிளாஸ் கிரியேட் கிளாஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அஸ் அ ஸ்டாஃபாக வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிரியேட் கிளாஸ் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம் ஜாயின் கிளாஸ்னா என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஸ்டாஃப்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஒரு கிளாஸ் அதுக்கான ஒரு கோடு கொடுப்பாங்க அந்த கோடு வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு கிரியேட் கிளாஸ்ன்னு கொடுத்தேன் எனக்கு வந்துட்டு மாதிரி பெர்மிஷன்ஸ் கேட்கும் இதில் வந்துட்டு இந்த கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க படிச்சுட்டு நேரத்தில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க கிளிக் கொடுத்துனே எங்களுக்கு வந்துட்டு கிரியேட் க்ளாஸ் நேம் அப்படின்ட்டு இருக்கும் கிளாஸ் நேம் வந்துட்டு நான் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன் அடுத்தது கீழே செக்ஷன் கேட்டிருக்காங்க நான் வந்துட்டு ஏ செக்ஷன் அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன் சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அதை ந அப்படியே கொடுத்துக்குறேன் ஓகே தமிழ் கொடுத்தாச்சு ரூம் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கிரியேட் அப்படின்னு கொடுத்துறேன் ஓகே இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் கிரேட் ஆயிடுச்சு கிரேட் ஆனா எனக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கிளாஸ் ரூம் கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இப்போ நான் கிரியேட் பண்ணி இந்த டேரெக்ட் இந்த பேஜுக்குள்ள டேரெக்ட் ஆயிரும் நீங்க வந்துட்டு இந்த இதெல்லாம் ஒரு டுவெல்த் ஏக்கு பண்ணணும் டுவெல்த் பிக்குனாலும் நீங்க ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி கிளாஸஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டுவெல்த்ல மட்டும் இருக்கு ஸோ இப்போ வந்து நான் கிளாஸஸ் அப்படின்றது கிளிக் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்தா எனக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த் இருக்கு அதே மாதிரி நீங்க இடத்துல பிளஸ் ஐ கிளிக் கொடுத்து கிரியேட் கிளாஸ் கிளிக் கொடுத்தீங்க மறுபடியும் உங்களுக்கு இதே மாதிரி கேட்கும் நீங்கள் மறுபடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் இதே மாதிரி டுவெல்த் பி டுவெல்த் சி அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு எத்தனை கிளாஸ் ரூம் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ கிரியேட் பண்ணிட்டு இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே போய்க்கலாம் உள்ள வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் என்னன்னா ஆக்சுவலி ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா டேஷ் போர்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணிங்கனாலுமே எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இங்கே அப்டேட் ஆகிட்டே வரும் இது வந்துட்டு டேஷ் போர்டு மாதிரி கேட்டகரியில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு இருக்கு ஸோ அந்த கிளாஸ் ரூமில் வந்துட்டு நீங்கள் டீடைல்ஸ் என்ன வேணாலும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும் இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க டேரெக்டாக வந்துட்டு அதில் போஸ்ட் பண்ண முடியும் பிஸ் அசைன்மெண்ட் பண்ணலாம் கொஷ்டின்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ண முடியும் மெட்டீரியல்ஸ் ஆச்சுனாலும் போஸ்ட் பண்ணலாம் இருக்கிற போஸ்ட் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் மென்ஷன் பண்ணி காமிக்கணும் முடியும்னா ரீபோஸ்ட் பண்ணலாம் இது வந்துட்டு டாபிக் வைஸா நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ லெசன் ஒன் அப்படிங்கிற மெட்டீரியல்ஸ் போட்டிருப்பீங்க அசைன்மெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க எல்லாமே ஒரே இதில் போட்டோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லைங்களா ஸோ வந்துட்டு இது எப்படி டாபிக் வைஸாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் நான் எப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் டாபிக் அப்படின்ட்டு நான் இப்போ கிளிக் கொடுத்துட்றேன் கிளிக் கொடுத்தா வந்துட்டு லெசன் ஒன் அப்படின்னு அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு லெசன் ஒன் அப்படின்ற ஒரு டாபிக் கிரியேட் ஆயிருச்சு இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஒன்று ஆட் பண்றேன் லெசன் ஒன்னுக்கான மெட்டீரியல்ஸ் ஸோ அதுக்கான டைட்டில்ஸ் கொடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு லெசனோட பேர் கொடுத்துக்கலாம் இல்லைனா மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒன் மார்க்கா டூ மார்க்கா அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்துட்டு நான் ஒரு டூ மார்க்குக்கான மெட்டீரியல் அப்படின்ட்டு வந்துட்டு கொடுத்துக்கிறேன் இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணுற வந்துட்டு ஃபைல்ஸ் நீங்கள் டேரெக்டாக கூகுள் டிரைவில் இருந்து எடுத்துக்கலாம் இல்லை லிங்க் ஏதாச்சும் இருக்கு நீங்கள் இன்னொரு வெப்சைட்டுக்கு டேரெக்ட் பண்ணணும் அப்படின்னா லிங்க் ஆட் பண்ணிக்க முடியும் ஃபைல்ஸ் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக அட்டாச் பண்ணிக்க முடியும் யூடியூப் யூடியூப்பில் வந்துட்டு வீடியோஸ் அதோட லிங்க் வந்து டேரெக்டாக வந்து கொடுக்க முடியும் வெறும் நீங்கள் யூடியூப் லிங்க் கொடுக்காம அதோட தம்மையில் போட்டு ஃபுல்லாகவே அது டீட்டெயில்ஸ் கிளியரா வந்துட்டு டைட்டிலோட வந்துடும் யூடியூப் அப்படிங்கிறது கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓகே இப்போ நான் வந்துட்டு கூகுள் டிரைவில் இருக்குது இல்லைனா ஃபைல் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கிளிக் கொடுக்குறேன் இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்துட்டு அட்டாச் பண்ணனே எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக லோடாகும் லோட் ஆனோடனே நான் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு இன்சர்ட் ஆயிரும் ஸோ இதை வந்துட்டு நான் டேரெக்டாக போஸ்ட் பண்ணிடலாம் இல்லை டைமிங்க்கு தான் நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம் ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நான் வந்துட்டு இது இல்லாமல் இன்னும் டீடைல்ஸ் சேட் பண்ணணும் டேரக்டாக கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு புதுசாக கிரியேட் பண்ணி பண்ணணும் ஸ்லைட்ஸ் எக்ஸல் சீட்டு ஃபார்ம்ஸ் ட்ராயிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும் அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ்க்கு அப்படிங்கறத நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குங்கிறனால இது வந்துட்டு ஹைடாக இருக்குது அடுத்தது வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமா இல்லை நீங்கள் டேரெக்டாக குரூப் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பண்ணிக்கலாம் இது வந்து வந்துட்டு எந்த டாபிக் கீழே பண்ணணும் இருக்குது கிரியேட் டாப்பிக் லெசன் டூன்னு தனியாக பண்ணணுமா லெசன் ஒன்லேயே பண்ணலாமா அப்படின்ட்டு இப்போ நான் லெசன் ஒன்ல தான் ஆட் பண்ணுறேன் ஸோ லெசன் ஒன் அப்படின்னு கிளிக் கொடுத்துக்கிறேன் இப்போ எல்லாமே டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியாச்சு இதில் வந்துட்டு நான் அவுட் அப்படிங்கிற மாதிரி சும்மா கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு போஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்றேன் இப்போ போஸ்ட் பண்ண உடனே எனக்கு என்ன கொண்டு பாருங்க அந்த லெசன் ஒன் அப்படிங்கிறது கீழே வந்துட்டு இந்த டூ மார்க்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு இந்த மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எனக்கு பிளேஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ மெட்டீரியல் கிரியேட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வந்து இது கொடுத்துருக்கோம் ஸோ இதுவே வந்துட்டு நான் இப்போ இன்னொரு மெட்டீரியல்ஸ் அசைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்துட்டு பண்ணலாம் மெட்டீரியல்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பண்ணலாம் இப்போ கொஷின்ஸ் அப்படிங்கிறத அதே இன்டர்ஃபேஸ் தான் வரும் ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபைவ் மார்க் அப்படின்ட்டு கொடுத்துட்றேன் கிளிக் கொடுத்த உடனே இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுமான்னு கேட்குது அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு கேக்குது நான் இப்போ கிரியேட் அப்படிங்கிறது போயிட்டு ஃபார்ம்ஸ் டேரக்டாக கூகுள் ஃபார்ம்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணிடுறேன் வந்துட்டு ஆல்ரெடி புதுசாக அதுவே ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வெபுக்கு ஆகும் இதில் வந்துட்டு நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் ஃபுல்லாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம் கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க அதில் தாராளமாக கேளுங்க நான் தெளிவாக பண்றேன் ஓகே இப்போ நான் வந்துட்டு எல்லாம் கொடுத்துட்றேன் இதில் வந்துட்டு ஒரு ஹே அப்படின்ட்டு கொடுத்துக்கறேன் கொடுத்துட்டு இப்போ எனக்கு ஆல்ரெடி க்ரியேட் ஆயிடுச்சுங்க இப்போ எனக்கு வந்துட்டு இது ஷார்ட் ஆன்சராக மல்டிபிள் சாய்ஸாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் வந்துட்டு ஷார்ட் ஆன்சர் இவங்க இதிலேயே வந்துட்டு ஆன்சர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கு கொஷின்ஸ் வந்துட்டு நான் அதில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் கொடுத்துடலாம் வாட் இஸ் இயர் பெட் நேம் அப்படின்னு கொடுத்துடலாம் வந்து ஷார்ட் அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கு இதுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால வந்துட்டு கிரேட் ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு எல்லா அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் அசைன் பண்ணுறக்கும் முன்னாடியே பாயிண்ட்ஸ் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த கிரேட் அவங்க அட்டன் பண்ணுறதுக்கு கிரேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அதுவே ஃபைனலாக காமிச்சும் ஸோ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக அவாலுவேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் டியூ டேட் ஏதாச்சும் வைக்கணுமா அதாவது இன்றைக்கி நீங்கள் கொஷின் போஸ்ட் பண்ணுறீங்க நாளைக்கு ஈவினிங் குள்ளே பண்ணணும் இல்லை ஃபிஃப்டின் டேஸ் டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த டியூ டேட் வந்து வச்சிக்கலாம் இப்போ இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஒன் நான் வந்துட்டு தேர்ட்டி ஒன் குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்னு டைம் ஆப்ஷனல் டைம் வந்துட்டு அந்த இன்றைக்கி நைட் டுவெல் ஓ கிளாக் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இதை கிளிக் கொடுத்து டைம் செட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து டைம் செட் பண்ணி பண்ணியாச்சு இப்போ இந்த டாபிக் கீழே வந்துட்டு நோ டாபிக் அப்படின்னு இருக்கு இல்லைனா லெசன் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்ட்டு பாருங்க இப்போ நான் வந்துட்டு இந்த செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரிப்ளை டு ஈச் அதர் அப்படின்னு இருக்கு இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எடிட் ஆன்சர் ஒன் சமிட் பண்ணிட்டாங்கன்னு எடிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் என்னேபிள் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களுக்குள்ள வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா ரிப்ளை பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது இருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னேபிள் பண்ணிக்கலாம் ஓகே நான் அதில் வந்துட்டு என்னேபிள் பண்ணிடுறேன் இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஷெட்யூல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்துட்டு ஆஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துறேன் கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு வந்துட்டு கொஷின்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே போஸ்ட் ஆயிரும் ஓகே இப்போ வந்துட்டு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பீங்க அதையும் நான் வந்துட்டு சொல்கிறேன் இப்போது அதுக்கு முன்னாடி வாட் இஸ் யர் பெட் அப்படிங்கிற கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த லெசன் ஒன்றுங்கிறது கீழே இல்லை ஓகே இப்போ நான் வந்துட்டு மறந்துட்டேன் லெசன் டூ கீழே தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் வந்துட்டு லெசன் டூ அப்படின்ட்டு கிரியேட் பண்ணிடுறேன் கிரியேட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு லெசன் டூ அப்படிங்கிறது ஆட் ஆயிடும் ஆட் ஆனோடனே எனக்கு வந்துட்டு ஓ இந்த இது வந்து டூ மார்க் நான் மாற்றி போட்டேன் லெசன் டூவில் வரணும் இல்லை இந்த இது வந்துட்டு இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மா இன்டர் சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் டேரெக்டாக இதை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சிக்கலாம் இதை நீங்கள் இந்த பெட் வாட் இஸ் யூர் பெட் நேம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ட்ராக் பண்ணி வந்துட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ராகிங் நான் நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுல இருக்கு மாற்றி வச்சுனாலும் பிரச்சனை இல்லை ஈஸியாக ட்ராக் பண்ணி வந்து மாற்றிக்க முடியும் ஓகே இப்போ வந்துட்டு மெட்டீரியல் கொஷின்ஸ் அதெல்லாமே பார்த்தாச்சு இப்போ ரீபோஸ்ட் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு குறிப்பிட்ட போஸ்ட்டை வந்துட்டு ரீபோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்துட்டு டெஸ்ட் எப்படி கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா ஸோ பெஸ்ட்டு வந்துட்டு டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ஸ் மூலியமாக வந்துட்டு உங்களால் கண்டெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகே குவிஸ் அசைன்மெண்ட் இருக்கு இல்லை வெறும் அசைன்மெண்ட் அப்படின் இருக்குது குவிஸ் அசைன்மெண்ட்னா நீங்கள் வந்துட்டு ஒரு குவிஸ் அசைன்மென்ட் வந்துட்டு ஒரு குவிஸ் மாதிரி ஃபார்மெட்டில் கொண்டு போய்க்கலாம் அசைன்மென்ட்னா நீங்கள் வந்துட்டு ஃபைல் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம் பட் இதில் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ்லேயே வந்துட்டு ரிட்டன் அசைன்மெண்ட்டுமே பண்ண முடியும் அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே குவிஸ் அசைன்மெண்ட் அப்படின்னு நான் வந்து கிளிக் கொடுத்துருக்கேன் கிளிக் கொடுத்ததுனா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அதாவது கூகுள் ஃபார்ம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிடும் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் இதில் வந்துட்டு நான் வந்து டெஸ்ட் ஒன் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்கறேன் சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுனால சும்மா டெஸ்ட் ஒன் கொடுத்துருவேன் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தர்றேன் ஒன்லி தேர்ட்டி மினிட்ஸ் ஆன்ஸார் ஆல் த கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் டெஸ்ட் ரிலேட்டட் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துக்கலாம் இதுலயும் வந்துட்டு எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமா பாயிண்ட்ஸ் என்ன டியூ டேட் ஏதாச்சும் இருக்குதா எந்த டாப்பிக்கல லெசன் ஒன் லெசன் டூ கீழே வரணும் அப்படின்னு கேட்குறது லெசன் டூ கீழே வச்சுக்கிறேன் ரூப்ரிக்ஸ் இதாவது அதாவது இந்த மாதிரி வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அசைன் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் இல்லை ரூப்ரிக்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ரூப்ரிக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே நல்ல ஆப்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவேன் ஓகே இப்போ வந்துட்டு நான் கூகுள் ஃபார்ம்ஸில் வந்துட்டு எல்லா ஆன்சர்ஸ் எப்படி பண்ணுறது ஒரு டெஸ்ட் எப்படி கண்டெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் நிறைய பேர் யோசிக்கிறது இல்லைன்னா அதில் வெறும் மல்டிபிள் சாய்ஸ் தான் நம்ம நல்லா பண்ண முடியும் மிச்சத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க அது மட்டும் இல்லைங்க எல்லா டைப் ஆஃப் டெஸ்ட்டுமே அவங்க கண்டக்ட் பண்ண முடியும் டெஸ்ட்டு ஒன் அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன் இதில் வந்துட்டு நேம் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு வந்துடுச்சு நீங்கள் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்துட்டு அவங்க பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஆப்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு சந்தேகம் வரும் நான் அதை சொல்லிடுறேன் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ஆடு கொடுத்துட்டு டெஸ்ட்டு ஒன்றில் வந்துட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்க மாட்டோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு ஆட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இப்போ டேட் ஆஃப் பர்த் கிளிக் கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து இந்த இடத்துல டேட் அப்படின்ட்டு வந்துடுச்சு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆன்சர்ஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பிக் கொஷின் அப்படின்ட்டு கொடுத்துட்றாங்க கொஷ்னுங்கிற ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய கொஷின்ஸே கொடுத்துட்றீங்க அதாவது டீட்டெயிலாக ஒரு டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கொடுத்துட்றீங்க அதில் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா பேராக்ராஃப் அதாவது அவங்க இங்கேயே ரைட் பண்ண முடியும் அவங்க ரொம்ப லாங்காக பேராகிராஃபாக டைப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் பட் இல்லை நான் வந்துட்டு அவங்க ரிட்டர்னாக எழுதி வந்துட்டு சப்மிட் பண்ண சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த ஃபைல் அப்லோட் அப்படிங்கறது கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அதாவது டிரைவுக்கு வந்துட்டு ஆக்செஸ் கேட்கும் ஸோ வந்துட்டு நான் கண்டினியூ அப்படி கொடுத்துறேன் கண்டினியூ கொடுத்தோடனே நீங்க இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து இந்த மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மூணு ஆப்ஷன்ஸ் கேட்கும் என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு அவங்க ஃபைல் அப்லோட் பண்ற ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்கும் அது என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்றாங்க அப்படின்னா வெறும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும் இல்லை இமேஜ் ஃபார்மேட்ல மட்டும்தான் இருக்கணும் இந்த ரெண்டு ஃபார்மேட் இருந்தா மட்டும் ஃபைல் வந்துட்டு சப்மிட் பண்ற அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களால செட் பண்ணிக்க முடியும் சோ நான் இமேஜா இருந்தாலும் பரவாயில்ல பிடிஎஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ரிட்டன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து சப்மிட் பண்ணால் போதும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் வச்சுட்டேன் ஓகே ஒரு டைம் இந்த ஒரே ஒரு கொஷனில் வந்துட்டு எத்தனை ஃபைல்ஸ் வந்து அட்டாச் பண்ண முடியும் மினிமம் ஒரு ஒன்று பண்ணலாம் அடுத்தது ஃபைவ் இல்லைனா டென் இந்த மாதிரி வந்துட்டு மூணு ஆப்ஷன்ஸில் பண்ணலாம் ஒரு ஃபைலோட சைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது கேட்டுருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா டென் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஒன் ஜிபி அளவுக்குலாம் வச்சோம்னா நம்மளோட ஜிமெயிலோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஃபிஃப்டீன் ஜிபி தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் டேரெக்டாக நம்ம கூகுள் ட்ரைவில் தான் சிங்க் ஆகி ஃபுல்லாகவே ஆன்சர்ஸ்லாம் சேவ் ஆகும் இவங்க ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது பண்ணுறது ஸோ வந்துட்டு மினிமம் டென் எம்பி அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை ரொம்பவே ஷார்ட்டான ஆன்சர் தான் ஒரு ஒரு பேஜ் தான் வரும் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு ஒரு எம்பி வச்சுக்கிறதுமே நல்லது ஸோ வந்துட்டு இந்த ஒரு ஃபைல் அதாவது இந்த ஒரு கொஷின்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஒரு ஜிபி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நீங்கள் சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா கொஷின்ஸுக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கீழே வந்துட்டே தான் இருக்கும் இது என்ன அப்படின்ட்டு யோசிப்பீங்க ரெக்குவயர்ட் அப்படின்னா கம்பல்சரி அந்த ஆன்சர் அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபைனலாக சப்மிட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை வந்து சமிட் பண்ண முடியும் கம்பல்சரி கொஷனாக இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு வந்து எனபிள் பண்ணிக்கலாம் ரெக்யர்ட் அப்படின்னா கன்ஃபார்ம் சப்மிட் பண்ணால் வந்து சப்மிட் பண்ண முடியும் இதே மாதிரி இன்னொரு காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்க காப்பி கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி கொஷின் வந்துட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் கிரியேட் ஆயிரும் இதுலையும் நீங்க வந்துட்டு வேற பண்ணி நீங்க இதே பார்மேட்ல அதே மாதிரி நீங்க வந்துட்டு ரெடி பண்ணிக்க முடியும் ஸோ இந்த இதில் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்க முடியும் அதாவது இந்த கொஸ்டினை வந்துட்டு கரெக்டாக இந்த பாட்டில் இருந்த பாட்டு ஆன்சர் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக டீடைல்ஸ் ஏதாவது ஆட் அந்த ஷார்ட் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆட் கொஷின் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இம்போர்ட் கொஷின்ஸ் அப்படின்ட்டு இருக்குது நீங்கள் வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் வச்சிருந்தீங்கன்னா டேரக்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க வந்துட்டு டைட்டில் ஆட் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இமேஜஸ் ஆட் பண்ணிக்க முடியும் வீடியோ இல்லை செக்ஷனா தனியாக பிரிக்கணும் அப்படின்னாலும் கூட பிரிச்சுக்கலாம் ஸோ இந்த செக்ஷனை பற்றிலாம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நான் வந்துட்டு அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலுமே கிளாரிட்டி கிடைக்கும் இதுலேயுமே நான் கிட்டத்தட்ட பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஓகே இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஷின் கொடுக்குறேன் இப்போ ஆட் கொஷின் அப்படின்னு கொடுக்குறேன் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சும்மா உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் சூஸ் த பெஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே கீழே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அது வந்துட்டு நான் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டூ அப்படின்னு கொடுக்குற இந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ண கீழே ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு தான் போகும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ஆன்சர்கே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஆட்டோமேட்டிக்காக இதுவே அவலுவேட் ஆயிக்குங்க அதாவது நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்சர் பண்ண உடனே இது வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதுவே வந்து அவாலுவேட் பண்ணிடும் நீங்கள் எது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ நான் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஃபோர் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகே இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன் ஸோ வந்துட்டு டன் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்துட்டு இது வந்து ஒன் பாயிண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு இந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இந்த ஃபுல் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாங்கன்னா டென் பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்க இது பண்ண முடியும் சோ அதே மாதிரி இந்த கொஷனுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் மார்க் இது ஒரு ஃபோர் மார்க் இது ஒரு ஒன் மார்க் கொடுத்து நான் வந்து டென் மார்க் அப்படின்ட்டு வந்துட்டு ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்கு பாயிண்ட்ஸ் இது வந்து நான் ஃபோர் மார்க் அப்படின்ட்டு கொடுத்து இது வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன் இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மார்க் கொடுத்துக்குறேன் ஸோ இது ஆன்சர் கீழே போய்ட்டு இதை வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் டன் கொடுத்துட்றேன் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா அது டென் பாயிண்ட்ஸ் எல்லா கொஸ்டினு டோட்டலாக பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட்ஸ் இருக்குது நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எனக்கு மார்க் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் நீங்கள் வந்துட்டு அவாலுவேட் பண்ண வேண்டியது ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பேராகிராஃபாக வந்துட்டு கொஷின்ஸ் பண்ணிக்கலாம் செக் பாக்ஸ் பண்ணிக்கலாம் டிராப் டவுன் பாக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ராப் டவுன் பாக்ஸ்னால் என்ன ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இதில் வந்துட்டு நான் ஹெல்லோ அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி இது ஒன்று வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலயே வந்துட்டு செக் பாக்ஸ் இருக்கு ஸோ ட்ரிபிள் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஆப்ஷன் தான் உங்களால் டிக் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம் லீனியர் ஸ்கேல் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரேட்டிங் அதாவது ஃபீட்பேக்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இந்த டெஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரேட் பண்ணுங்க இந்த செஷன் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரேட் பண்ணுங்க அப்படின்னா ஒன் டூ ஃபைவ் ஏதோ ஒரு ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லீனியர் ஸ்கேல் பண்ணிக்கலாம் இதுவே வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி நீங்கள் கிரிட் வச்சுக்கலாம் செக் பாக்ஸும் வச்சுக்கலாம் டேட்டு டைம் எந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கன்வீனியன்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கும்போது வெறும் டெஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணாமல் நிறையா மல்டிபிள் பர்பஸ்க்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நான் லீனியர் ஸ்கேல் கொடுத்துட்டு இது கம்பல்சரி கொஷனில் ஆட் பண்ணிடுறேன் இதுவுமே நான் வந்துட்டு கம்பல்சரி கொஷன்ஸில் ஆட் பண்ணிடுறேன் ஸோ இது எல்லாமே இருக்குது ஓகே இப்போ வந்துட்டு நான் ஒரு கிரேட்டராக வந்துட்டு நான் அப்படி பார்க்கறேன் அதாவது நீ ஒரு ஸ்டாஃபு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒரு வியூவராக அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வியூவில் இருந்து இது பார்த்து ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்காக கூகுள் ஃபார்ம்ஸ் வரைக்கும் எப்படி கிரியேட் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்துட்டு பார்ட் டூ கூகுள் கிளாஸ் ரூம் வந்துட்டு பற்றி போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்துட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இல்லை இன்ஸ்டாகிராமில் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நம்ம சேனலில் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த கூகுள் கிளாஸ் ரூம் பார்ட் டூ வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது மரக்கம் அத பாருங்கடோ நல்ல ஒரு கண்டென்ட் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி